ഭൂം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയ ഭൂം ആദിത്യയക്ഷ ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്ര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം. നികഴ്ചിയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും ഇന്നയ നാൾ ഇനിമയാനതാകും നന്മയാനതാകും അമയ വേണ്ടിയ ഉന്മയാന പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. നേയർകളെ, ആസ്ട്രോ 360 നികഴ്ചിയിൽ കടന്ന നികഴ്ചിയിൽ വന്ന് പാത്തീങ്க அப்படின்னா பில்லி சூன்யம் மாந்திரீகம் அல்லது தாந்திரீகம் அல்லது செய்வினை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நிச்சயமான உண்மை அப்படிங்கிற நிதர்சனமான பதிலை கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இந்த மாதிரியான பில்லி ஏவல் சூன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லா ஜாதகத்துக்கும் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சியில் உறுதிபட கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் எந்தெந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நீங்கள் எந்த தேதி ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் குறிப்பாக அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களில் 1 கிரகம் கூட நீச்சம் பெற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மேசராசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படி மேசராசியில் சனி பகவான் இல்லாமல் வேறு ராசியில் இருந்தால் கூட அந்த சனி பகவானோடு செவ்வாய் பகவான் சேரும் பொழுது இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியுங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் யார் ஒருவருக்கு 7.5 சனி அல்லது அஷ்டம சனி காலங்கள் வருதோ அந்த மாதிரியான ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். இவ்வளவு வேண்டாங்க. உங்கள் ஜாதகத்தில் நவக்கிரகம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சாதாரணமாக கருப்பு வஸ்திரம் அணிஞ்சிருந்தாலே அந்த கருப்பு வஸ்திரம் அணிஞ்சிருக்கிற நாளில் இந்த மாதிரியான கெடுதலுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிக்க முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் பணிவோடும் பக்குவத்தோடும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் பெரியவங்க வந்து ஒரு சில நாட்களில் கருப்பு அப்படிங்கிற விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு பொறுப்பாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இருக்கட்டும், இந்த மாதிரியான கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சனி பகவான் நீச்சமானது மட்டுமல்லங்க, பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் அந்த கிரகத்துடைய திசா புத்தி காலங்கள் வரும்பொழுது இந்த மாதிரியான கெடுதலை பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம், எந்த கிரகம் நீச்சம் பெற்று இருக்குதோ அந்த கிரகத்துடைய திசா ஆரம்பித்து தன்னுடைய சுய திசையில் சுய புத்தி நடக்கும் பொழுது கெடுதல் பண்ணாங்க அப்படின்னா அந்த கெடுதலை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப காலதாமதமாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நிறைய வீடுகளில் வந்து பாருங்களேன், அதாவது உடம்பு வந்து நாளுக்கு நாள் உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு உடம்பு மெலிசா ஆகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் மருத்துவ டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எந்த விதமான குறையும் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டும். எல்லாமே நார்மலாக இருந்தால் கூட அந்த ஜாதகர் நார்மலாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். விஞ்ஞானத்திற்கு மேலே விஞ்ஞானத்துக்கு தெரியக்கூடிய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட, பரிகார ஸ்தலம் சம்பந்தப்பட்ட, சக்தியுள்ள அதாவது குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரமாக செய்யும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சமயம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சனி பகவான் நீச்சமாக இருந்தாலும் கெடுதல் பண்ண முடியும். செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தால், அதாவது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கடகராசியில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு கெடுதல் பண்ண முடியும். அதே சமயம் புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் மீன ராசியில் இருந்தார் அப்படின்னா அவருக்கும் இந்த மாதிரியான பில்லி சூன்ய ஏவல் சம்பந்தப்பட்ட மாந்திரிக விஷயங்களை செய்ய முடியும். அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் மகர ராசியில் இருந்தார்னு வைங்களேன், இந்த மாதிரியான கெடுதலிருந்து அவ்வளவு எளிதாக விடுவிக்க முடியாத அளவுக்கு கடுமையான கெடுதல் நிச்சயமாக பண்ண முடியும். அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மேசராசியில் இருந்தால் இந்த மாதிரி கெடுதல் பண்ண முடியும். ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான், அதாவது ராகு பகவானோடு குரு பகவானோ சனி பகவானோ சேர்ந்து இருந்தது அப்படின்னா ஓரளவு நன்மை. ஆனால் அதே ராகு பகவானோடு செவ்வாய் பகவானோ அல்லது புதன் பகவானோ அலி கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கேது பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான ஜாதகத்துக்கும் இந்த மாதிரியான கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். இந்த 9 கிரகங்களுக்கு மேலாக வல்லமையோடு திகழக்கூடிய, வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய, எல்லையில்லாத ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மறைமுகமாக இருந்தே வெளிமுகமாக நம்மளை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய மாந்தி என்ற
என்ற கிரகம், ஒரு ஜாதகத்தில் மாந்தி என்ற கிரகம் லக்னத்திலேயோ அல்லது ராசி அதிபதியோடோ அல்லது 1, 5, 9 என்ற திரிகோண ஸ்தானங்களிலேயோ அல்லது 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களிலேயோ இந்த மாதிரியான மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கும் இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். என்னை சந்திக்க வருகிற பாக்கியவான்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நான் எந்த ஒரு மனுஷாளுக்கும் கெடுதல் நினைச்சதில்லை, ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணினதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணாலும் தொழில் நல்லா நடக்கலை, அல்லது வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணாலும் வியாபாரம் ஒத்துவரல, சாதாரண உத்தியோகம் போனாலும் உத்தியோகத்துக்கு போக முடியல, தொடர்ந்து எனக்கு மட்டுமே கெட்டதாகவே நடந்துகிட்டு இருக்குதுங்க, உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னாடும் கோயிலுக்கு போகிறேன், பிரார்த்தனை பண்ணுறோம், வேண்டுதல் பண்ணுறோம், நேர்மையாக இருந்துட்டுருக்குறோம், இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குது, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரியான உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத மறைமுக கெடுதல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசியில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான கெடுதல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் நேரம் பத்தாதனால அடுத்த நிகழ்ச்சியில் எந்தெந்த கிரகம் எந்த எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா யாருமே கெடுதல் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களில் விதியை நொந்து விரக்தியோடு உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.